அன்பான ஜேஎம்டி நேயர்களுக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மேலும் மேலும் தன்னுடைய விசுவாசத்தில் வர்த்திக்க வேண்டும், மேலும் பெருக வேண்டும் என்று ஆசை கொண்டவனாக இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டிருந்தாலும் உலக இச்சைகள், பந்தாபாசங்கள், ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளினால் அவருடைய விசுவாசங்கள் ஆட ஆரம்பிக்கின்றன. இந்த நிலைமைகளில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நீங்கள் பெருகிக் கொண்டே போனால்தான் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய அதே சார்ந்த கிரியைகளும் மேலும் மேலும் ஆண்டவரோடு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். லூக்கா 17:5 வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். பாருங்கள், எல்லாம் அவரு அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தாச்சு. சீடர்களே அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்க போறா, எல்லாருமே வந்தாலும் எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் எங்களுக்கு போதாது, இன்னும் வர்த்திக்க பண்ணும், எங்களால் அது முடியாது. முடியலை, ஏனென்றால் நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திற்காகவும் நாங்கள் உட்பட்ட கொள்ளாறு இருக்கிறோம். அதாவது முள்செடியின் நடுவில் விழுந்த விதையாக இருக்கிறோம். விதை வளரும் போது முள்செடி அங்கேயும் அதை நெருக்குகிறது போல அநேக காரியங்கள் நெருப்பப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீர்தாமே தயவு பண்ணி எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அங்கு கேட்கிறது. இது வந்து தெளிவாக தெரிகிறது அல்லவா? விசுவாசம் என்பது நீங்கள் கொண்டிருக்க விசுவாசம் எடுத்தோடனே பூரண விசுவாசமாக மாறாது. உங்கள் விசுவாசம் வர வளர்ந்து வளர்ந்து அதன் மூலமாகத்தான் நீங்கள் விசுவாசத்தை பூர்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு செய்த காரியங்களினால் அதுவைகளையே வைத்து விசுவாசத்தை அவர்கள் வர்த்திக்க செய்து கொண்டிருந்தார். பழைய ஏற்பாடு காலத்தில் அதான் நடந்தது, அவங்களுக்கு வேற எதுவும் ஒன்றும் இல்லை. தேவனுடைய செங்கடல் ரெண்டா பிளைந்தது, எரிகோ விழுந்தது, யோசுவா சொன்ன சூரியன் நின்றது, ஆய்பட்டணத்தை அடிக்கும்போது நின்று, இந்த மாதிரியான காரியங்களை சொல்ல சொல்லத்தான் அவர்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. தனியாக ஒரு கோர்ஸோ எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது அங்கு அவர்களுக்கு போதிப்பதற்காக ஒரு குரு இருந்தார். அவர்தாமே அவர்களுக்கு அவ்வப்போது சில சில காரியங்களை நடப்பித்து அவர்களுடைய விசுவாசத்தை எப்படி எப்படியெல்லாம் வர்த்திக்க வேண்டிய, அவர் விசுவாசத்தை வரிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு. ஏனென்றால் அவருடைய விசுவாசமாக இருந்தால்தான் அவருக்கு பிறகு போய் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய செய்திகளை எல்லாம் பரப்புவதற்கு ஆள் தேவைப்பட்டது. அவருக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக வேண்டும். அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டதுக்கு காரணமே இந்த சீடர்கள், இவரை சுற்றி இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. விசுவாசம் இல்லாமல் பின்னாலே சுற்றிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவருடைய டைமும் வேஸ்ட், எல்லாருடைய டைமும் வேஸ்டாக போயிருக்கும். மத்தேயு 14:22-34 இதை மாதிரி ஒரு காரியம் நடந்தது. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், இது பாத்திருப்பீர்கள், அந்த எல்லாரையும் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு செய்தார். அதெல்லாம் செய்து முடித்த பிறகு தம்முடைய சீடர்கள் படையில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அது ஒரு பழக்கம் அவருக்கு, ஆண்டவரோடு தான் பேசுவதற்கு தனியாக போயிடுவார் அவர். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால், அந்த படகு வந்து அது எதிர்காற்றாக இருந்தனால முன்னேற முடியல, அதில் போய் மாட்டிக்கிட்டது. இவ்வளவுக்கும் இந்த 12 சீடர்களும் அவருக்கு வந்திருந்து அவரோடு சேர்ந்து போகிறவர்கள் எல்லாருமே அதே ஏரியாவில் உள்ளவங்க தான், அங்கு மீன் பிடிக்கிறக்கூடியவர்கள் தான், அந்த ஏரியா பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருந்துமே இரவில் நாலாம் ஜாமன்னா விடியகாலம் 3 மணிலிருந்து 6 மணி வரை அதுக்குள்ள டைமில், 4 ஜாமத்திலே இயேசு கடல் மேலே நடந்து அவரிடத்தில் வந்தார். இயேசு அங்கேருந்து நடந்து வரார். அப்போ அந்த கடலில் போட்டு ஸ்டீம் போட்டு ஒன்றும் வர்றதுக்கு இல்லை, அவர் மேலே காற்று கடல் மேலே நடந்து வர்றார். இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசல் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம், ஐயோ பிசாசு பிசாசு, அதுவோ பூதம் வருது பூதம் வரும்னு அலறாங்க. என்னப்பா அங்கே மாறுப்பா, தண்ணிக்கு மேலோடி ஏதோ ஒன்று வருகிறது என்று. அவர்களால் ஆண்டவராகிய இயேசுவை அவர் இத்தனை வருஷம் இருந்தும் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. ஏப்பாப்பா கத்தாதே இரு, நான் தான்ப்பா, நீங்கள் அதுவும் பயப்படாமல் இருங்கள். எங்கே பயப்படாமல் இருக்கிறது? இந்த பக்கம் கடல் அடிக்கிறது, இந்த பக்கம் இதுவரை நீர் வேற பூதகரமாக வந்து பயங்காட்டுறது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அப்போ பேதுரு அவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால், நல்லா இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும், நீரே ஆனால், நீர் சொல்லுகிறது மாதிரி நீ இயேசுவே ஆனால். அப்போ அது வரைக்கும் அவன் நம்பலை, நம்பியிருந்தே ஆனால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான்.
நீரே ஆனால் நான் ஜனத்து மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என டெஸ்ட் பண்ணுறான். நீர் இயேசுதானா அப்படிங்கிறது அங்கே டெஸ்டிங் நடக்கிறது. இத்தனை வருஷமாக கூட இருந்துட்டு இவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களையும் பார்த்துட்டு எந்த அளவு விசுவாசம் இருந்திருக்கும்னு இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் யூகித்து கொள்ளலாம். நீரே ஆனால் நீர் சொல்லுறது மாதிரி நீ இயேசுனா என்னையும் கடலில் நடந்து வர சொல்லும், அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீர் இயேசுதான், நீர் கடவுளின் தேவகுமாரன் தான். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவர் சொல்லிய அதற்கு அவர் வா என்றார். சரி அதான் உன் ஆசைனா நீ வா அப்படி என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு மெதுவாக தான் இறங்கியிருப்பான், வாங்கிறாரு ஒரு அடியோ கீழே போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு மெதுவாக படகை பிடிச்சிட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஒரு அடி ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா ஓ ஜலம் மேல் நடக்க முடியும்னவர் அப்போ தான் கொஞ்சம் தெம்பு வந்திருக்கும் இல்லையா. இல்லைனா சொல்லியிருப்பான், டேய் நான் போகிறேன் நீ எல்லாம் பிடிச்சிடுங்க என்ன கீழே போனோன்னு தூக்கிடுங்க அப்படின்னு இருப்பான். நடந்தான், கொஞ்சம் இடம் வந்துட்டான், இன்னைக்கு படகுல இருந்தவோ அவனை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நடந்து வந்தான். நடந்து வந்துகிட்டு இருந்தபோது இங்கே காற்று பலமாக அடிக்குது, ஸ்வயங் ஸ்வயங்கன்னு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே நிரட்சியும் என்றார். இவன் முன்னாலே இயேசு நிற்கிறார், அவர் வா என்று சொல்லியாச்சு. அவர் இயேசுன்னு அவர் தண்ணிக்கு மேலே தான் நிற்கிறார், அவர் தண்ணி கீழே ஒன்றும் போகலை, தண்ணி மேலே தான் நிற்கிறாரு. இவனும் மேலே தான் நிற்கிறான், நடந்தான் போகிறான். இதுக்கிடையில் போய்த்திட வேண்டியது தானே. பாருங்கள் மனுஷனுடைய புத்தியை பாருங்கள், அந்த அவனுடைய விசுவாசம் எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்பொழுது காற்று அடித்தோடனே இவன் பார்த்தான் இந்த பக்கம், ஒருவேளை இவர் வான்னு சொல்லிட்டாரு, இங்கேருந்து காற்று வேறு அடிக்கிறது, இந்த பக்கமாக தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, இவர் அங்கெல்லாம் நிற்கிறாரு. அந்த பக்கம் பார்த்த உடனே அவரை விட்டு அந்த கண் விலகிய போது அவன் எது வரைக்கும் அவரே பார்த்து கொண்டிருந்தானோ அவன் சரியாக தான் இருந்தான். எப்பொழுது கண் அவரை விட்டு விலகியதோ அப்பொழுது அவன் ஆழ்ந்து போனான், அமிழ்ந்து போகையிலே கத்துறான். அது வரைக்கும் தைரியமாக நின்னா ஒன்றும் கண்ணான், டெஸ்ட் எல்லாம் பண்ணான், கட்டளை இடம் பார்ப்போம் நான் வரட்டுமா நீர் தானே கேட்டவன், கீழே அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கத்துறான். நமக்கு இதே பழக்கமாக போச்சு, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது ப்ரேயர் பண்ணியெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் எல்லாம் இது முடியாதுன்ற பிறகு தான் ஆண்டவரே, அப்போ தான் ஆண்டவரேங்கிற வார்த்தை வாயில் வரும். அது வரைக்கும் இயேசுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, டெய்லி தான் சர்ச்சுக்கு போகத்தான் செய்கிறேன், டெய்லி பைபிள் படிக்க தான் செய்கிறேன். நீ பைபிள் படிக்கிறதுக்கு குமுதம் படிக்கிறதுக்கும் ஒன்றா தான் இருக்கும், அவர் அங்கே சொல்லுற கதைகளை தான் படிப்பீங்களா இருக்கும். என்ன பைபிள் படிக்கணும் என்னத்தை படிக்கணும்னு தெரியாமல் படித்தா சபையில் கேளுங்க, உங்கள் பாஸ்டர் சொல்லிக் கொடுப்பார், இப்படி இப்படி படிங்க. காற்று பலமானதை கண்டு அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்ன ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே ஏசி கையை நீட்டி அவனை பிடித்து, கையை நீட்டி பிடிக்காத கொஞ்சம் தூரம் இருந்திருக்கும், ஏன்னா அப்போ கையை நீட்டி அவன் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நடந்துட்டான். பாருங்க போட் அங்கே நிற்கிறது, பக்கத்தில் வந்துட்டான், அது வரைக்கும் சும்மா வந்தவன் அற்ப விசுவாசி. அந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும், அற்ப விசுவாசி. அப்படியானால் அவனிடம் இருந்து விசுவாசம் அற்பமானதாக இருந்தது, ஒரு வகையிலும் அது பூரணமில்லாத ஒரு விசுவாசமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை வைத்து கொண்டு நான் அவருடைய விசுவாசி நான் அவருடைய சீடர்கள்னு சொல்லிட்டு தெரியறாங்க. இப்போ இது நமக்கு பொருந்துமானு நீங்க தான் பார்த்துக்கணும். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய், why you doubted me, நான் தான் வான்னு சொன்னேன், என்னுடைய வாக்கு தத்தத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ ஏன் என்ன சந்தேகப்பட்டா, நான் ஒருவேளை என்னால் முடியாதுன்னா நான் வான்னு சொல்லியிருப்பேன், நான் படகுலே இருந்துக்கோ நான் அங்கே வரேன்னு சொல்லியிருப்பேனே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய். அவர்கள் படகில் ஏறில் உடனே காற்று அமர்ந்தது, அது வரைக்கும் அடிச்சுட்டு இருந்த காற்று அவர் போய் போட்டு தொட்டோன்னு. அப்படியா நாங்கள் என்ன நடந்திருக்கோம், எந்த அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் இருந்தது என்பதை அவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே இந்த ஒரு காற்று வந்திருக்க வேண்டும். இது ஆண்டவரால் செய்யப்பட்ட ஒன்று. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அப்பதான் சொல்றான், அது வரைக்கும் சொல்லல, அதுக்கு முன்னால எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், நீ தான் ஆண்டவரே எங்களுக்கு அங்க எங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தவன், ஏதாவது வேற பிரச்சனைகள் வந்தோம்னா அதை மறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவத்தில் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள், இந்த கடல் பகுதி அவர்கள் மிகவும் பழக்கப்பட்ட ஒன்று, சின்ன பிள்ளைகளா இருந்த போதல் இவங்க அங்க மீன் பிடிச்சவங்க தான், அதனால எங்க காற்று வந்தா எப்படி வரும் என்ன வரும் எந்த அளவுக்கு காற்று கொண்டு போகணும் எல்லாம் அவங்களுக்கு தெரிந்தே தான். இயேசு நான் தான் என்று சொன்ன போதும் கூட நம்பி அவரே படகில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரி நீர் தானா இயேசு, சரி வாங்க ஐயா போன்னு ஏற்றுக்கொள்ளல, அங்கே நில்லும் நான் வரேன், நான் உன்னை டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ள ஏற்றுவேன். பாருங்க ஒரு ஆண்டவருக்கு நடக்கக்கூடிய காரியம், அந்த சீடர்களில் ஸ்ரீமான் பேதுரு என்ன பண்ணான்னு பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் இயேசு வந்தா உடனே என்ன சொல்லுவோம், கதவை திறந்து ஐயா வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடியாது, வெளியே நில்லுங்க, நீங்க இயேசு தானான்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்க, ஐடென்டி கார்டு காணிங்க, அப்புறம் தான் நீங்க உள்ளே வரணும். அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் அங்கு நடந்தது. மாறாக அவர்தான் என்பதை பேதுரு சோதித்தறிய ஆசைப்பட்டான், ஹி வாண்டட் டு டெஸ்ட், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. பேதுரு எப்பவும் ஒவ்வொன்றையும் மும்மூன்று தடவை சொல்லணும்,
அப்படின்னா தான் தலையில் ஏறும். அவன் சோதிக்கிறான் ஆண்டவரை. என்ன கொடுமை பாருங்க. மாறாக அவர் தான் என்பதை பேதுரு உணர்ந்தது. இயேசு வா என்று அழைத்த போது அவரை விட்டு காற்றையும் அதையும் மீதான விசுவாசத்தின் குறைவு. வா என்று சொல்லணும்னு அவர்கிட்ட போக வேண்டியது, நீ அவ கூப்பிட்டு தானே போகிற. அதுக்கப்புறம் அங்கே லெஃப்ட் ரைட்டில் பார்த்தது தவறு. அவர் படகில் வந்ததும் காற்று அமர்ந்ததை கண்டு வியப்படைந்தனர். அவரது வல்லமையில் சந்தேகம், அவரது வல்லமையில் என்ன சந்தேகம் இருந்தது என்பது அப்போது தான் தெரிந்தது. அதுவரையும் வல்லமையில் சந்தேகப்பட்டார்கள். இதுக்கு முன்னால் ஒரு இதே மாதிரியான ஒரு காரியம் நடந்திருக்கு. அந்த இடத்துலையும் இது மத்தேயு 8:23-27 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, இவர் வந்து கீழே படுத்திருந்தார், டயர்டாக இருக்கும். அந்த கப்பலில் எல்லோரும் வரும்போது 12 பேரும் வெளியே தான் இருக்காங்க. இவர் கீழே போய் படுத்து டெக்கில் படுத்து உறங்கின்னு இருக்கார். அதுக்குள்ளே அங்கேருந்து காற்று மழையும் வந்தது. அவருக்கு அங்கே வந்து பொழுது பெருங்கடலில் காற்று உண்டாயிற்று. இதே தான் அவரோ நித்திரியாக இருந்தார். இவன் பார்த்தா காரில் இவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் பள்ளி முடிஞ்ச உடனே அப்புறம் என்ன பண்ண, நல்லா யோசித்து பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து கீழே இருக்க ஒரு போய் எழுப்புறேன், ஆண்டவரே ஆண்டவரே எழுந்துருங்க. ஏ 12 பேரால் அந்த காற்றை நடத்த முடியலனா இவர் ஒரு ஆள் வந்து எப்படி நடத்துவார்? அங்கே அந்த விசுவாசம் செய்கிற கஷ்டமாக இருக்கும்போது அப்போவாது இதை செய்திட மாட்டாரா? உண்மையான விசுவாசம் நமக்கு கிடையாது, அது வச்சுக்க வேண்டியது. எப்போ நான் இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டோமே, இது மற்றதுக்கு வேற ஆள் இல்லையே என்று இருக்கும்போது அவர் நான் ஓடுகிறார்கள். ஓடி நிறைய டைம்ல அப்படி போவோம், எந்த இடத்துல போயும் ஒன்றுமே வேலைக்காகல, எப்படியாவது போய் பார்ப்போம். இப்படியாகத்தான் அது வந்து அந்த மாதிரியான விசுவாசம் இருக்கக்கூடாது. வல்லமையான விசுவாசம் இருக்க வேண்டும். இனி அதன் பிறகு அந்த 10வது அதிகாரத்திலாம் அவருடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்வார். அப்போஸ்தலர் யாரெல்லாம் தெரியும்? பேதுரு, ஆந்திரியா, யாக்கோபு, யோவான், பிலிப், பர்தமேயு, தோமா, மத்தேயு, யாக்கோபு, ததேயு என்ற யூதா, சீமோன், யூதாஸ் கோரியது. ஏன் இந்த அப்போஸ்தலர்களை அவர் நியமிக்க வேண்டும்? பார்த்தாரு இவங்களை சீடர், எல்லாம் சீடர் சீடர்னு சொல்லிட்டு இருப்பான். சில காரியங்களை சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போது, ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்க, இதெல்லாம் யார் போய் இவர் சொல்கிறத கேட்க முடியும் என்று சொல்வது அவர் கேட்டு அவர் சொன்னார், நீங்கள்லாம் இன்னும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. நிறைய பேர் போயிட்டான். அதில் நிலைத்திருந்தவர்களாக இந்த 12 பேர், நிலைத்திருந்தவர் இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அப்போஸ்தலர்கள் ஏன் நியமிக்கப்பட்டார்கள் என்றால், அநேகர் முதலில் சீடர்களாக வந்து சேர்ந்தாலும் யூதர்களுக்கு பயந்து இயேசுவை தேவகுமாரன் என்று வெளிப்படையாக அறிக்கையிட மனதில்லாமல் இருந்தனர். அவளுக்கு ஆசைதான், இயேசுவின் சீடராக போனோம், இயேசு உண்மையாக தான் பேசுறோம். ஆனாலும் யூதர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அது மற்றவர்களுக்கு பயந்தார்கள். அவர்களுக்கு பயந்தார்கள், குடும்பத்தாருக்கு பயந்திருப்பார்கள், சமுதாயத்தாருக்கு பயந்திருப்பார்கள். இப்படி பயந்திருந்ததினால் அந்த பயத்தின் காரணமாக அநேக சீடர்கள் வர முடியாமல் அவரை வந்து அவரோடு கூட இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. சில போதனைகள் யூத தடை செய்ததுக்கு எதிரானதாக இருந்தது. ஆயினெல்லாம் அடிச்சு எப்படி கொண்டுவான், அதனால இதெல்லாம் நம்ம இவர் கூட போனால் பேச வேண்டியது இருந்துன்னு வராமல் போயிட்டாங்க. ஊழியம் செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக இருந்ததுனாலும், இது வந்து ஒரு பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ், எல்லா இடங்கள் நிறைய இடங்கள்ல போனால் அங்கேருந்து திரும்ப திரும்ப அப்பப்போ அன்னைக்கு நைட்டில் வந்து வீட்டில் சாப்பிட முடியாது, போனால் அங்கே கேம்ப் அடிச்சு தான் இருந்து எப்போவா ஒரு தடவை தான் வர முடியும். இந்த மாதிரி நிலைமையில் அவள் புதிதாக இருந்ததினால் அநேகர் இயேசுவை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த நிலைமையில் அவருக்கு அவரோடு கூட இருக்கக்கூடியது, அவரோடு கூட சேர்ந்து போக வேண்டியதும், அவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கேட்டு அதில் விசுவாசத்தில் தேரக்கூடிய ஆள்கள் தேவைப்பட்டு 12 பேர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நீர் கொடுத்தவைகளே என்று சொல்வார் கொடுத்த அந்த 12 பேர், அதுலேயும் ஒருதான் நம்பிக்கை துரோகியாக இருந்தான். அந்த 12 பேர்களையும் இவர் வைத்து இவருடைய ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார். முதல்ல நீங்கள் சீடர்கள்னா யூதாஸ் கோரியாஸ் தான் வரும், அவன் நம்பிக்கை துரோகி, அவன் செத்து போனான், அவனை விட்டுருவோம். அடுத்ததாக இயேசு கைது செய்யப்பட்ட அன்று எல்லாரும் அவரை விட்டு ஓட்டான், ஒருவன் உடுத்திருந்த துணியை கூட கையில் எடுத்து கொடுத்துட்டு ஓட்டான், நிர்வாணமாக ஓடினான். இந்த மாதிரி நிலைமையில் தான் அந்த யூதர்கள், அந்த சீடர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த லேடிஸ் எல்லாம் போய் சொல்கிறாங்க, அந்த கிரேவியார்டை பார்த்துட்டு வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கே ஆண்டவரோட உடல் இல்லை, அவர் உயிர் தெரிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. இவர்களுக்கு வீண் பேச்சாகவும் பரியாசமாகவும் இருந்தது, அவர்கள் அதை நம்பவில்லை. அவருடைய ஸ்டேட்டஸை பாருங்கள், அவர் கூட சிலுவை மரணம் வரைக்கும் எப்படிப்பட்டு இந்த சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், எப்பா அவர் தான் போனவரே போயிட்டார், இனி நம்ம அங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, வாயெல்லாம் நம்ம மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள்.
சீடரெல்லாம் எம்மாவுதேசத்துக்கு ரெண்டு பேர் அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. இவரெல்லாம் இந்த மாதிரியாக இயேசு சிலுவையில் அறைந்தப்பட்டதினால் அவர்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அது நிச்சயமாக ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. அவர் வந்து நிச்சயமாக இந்த இவர்கள் தானாக சேர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் தோமாவின் நிலை தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் இங்கே வந்தான், அவரை சரியான ஒரு வலுவான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு அப்போஸ் ஒரு சீடர் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது ஆண்டவர் அவனுடைய அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு தரிசனம் கொடுத்தாரோ அதன் பிறகுதான் அவனுடைய விசுவாசம் வலுப்பெற்றது. அந்த உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உண்டான தரிசனங்கள் தான் அவர்களுடைய விசுவாசத்தை பலமாக்கியது. பாருங்கள், பலமாக்கியது என்று சொன்னால் இவர்கள் எப்படி மரித்தார்கள்? அது வரைக்கும் ஓடி ஒழிஞ்சுட்டு இருந்தான், அங்கே சிலுவையில் ஒழிஞ்சுன்னு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஓடிட்டான், என் நம்மளையும் பிடிச்சி அடிச்சு விடுவான்னு. அப்படி போன சீடர்கள் ஒவ்வொருவரும் எப்படி மரித்தார்கள் என்று சொல்லுகிறேன். பேதுரு ரோமாபுரியிலே சிலுவையில் தலைகளாக அறையப்பட்டான். அவனை பிடிச்சி தலைகளை சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. அப்போ அவன் சொல்லியிருக்கணும்ல, அவன் உயிருக்கு பயந்தவன்னா உண்மையிலே இயேசு எப்பவாசியவனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், இயேசுலாம் சும்மாப்பா என்னை விட்டுருங்கப்பா நான் வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லியிருக்கணும். அவன் அதை சொல்லவில்லை. இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் உயிர்த்தெழுந்து மேலே பரமேறி போறியது நாங்கள் காண்பதற்கு அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னபோது அந்த ரோமர்கள் அவனை தலைகளாக அங்கே சிலுவையில், ஏன் தலைகளானா, இவன் சொன்னான் இயேசுக்கு தலை இருந்த இடத்துல என் கால் வைக்க மாட்டேப்பா, நீ அவருக்கு கால் இருந்த இடத்துல என் தலையை வச்சு சிலுவையில் அரைஞ்சிருன்னு சொன்னான். ஆனால் என்னால் தலைகளாக அவன் சிலுவையில் அறையப்பட்டான். பவுல் ரோமாபுரியில் சிரசேதம் செய்யப்பட்டான். சீடர்கள் எப்படி மரித்தார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். யாக்கோபு இயேசுவின் மரணத்திற்கு 11 வருடங்களுக்கு பிறகு எருசலேமில் கொல்லப்பட்டான். யோவான் இயற்கை மரணம், அவன் தான் எண்ணெய் சட்டியில் தூக்கி போடுவாங்க, வெளிப்படுத்தல் விவகாரம் எழுதுனா அதே இதுதான். கும்பிடு அவன் பெரிய அதிர்ஷ்டவிதமாக அது பெரிய ஒரு அதிசயமாக அவன் அந்த எண்ணெய் சட்டையில் அழுந்து போகாமல் அவன் உயிரோடு இருந்திருந்தான். ஆந்திரேயா சிலுவையில் அறையப்பட்டான். ஒரு ஒலிவ மரத்தில் கட்ட சொல்லி அவரை பிரசங்கம் பண்ணிடான்னு சொல்லிட்டு சிலுவையில் அடித்தான், சவுக்கால் அடித்தார்கள், அதிலே இறந்தான் என்று சொல்றவள் உண்டு. பிலிப்பு பிரேகியாவில் ஊழியம் செய்து யூரோபோலஸ் என்னும் இடத்திலே கொலை செய்யப்பட்டான். எப்படி கொலை செய்யப்பட்டான் என்பது தெரியவில்லை. மத்தேயு எத்தியோப்பியாவிலே கொல்லப்பட்டான். கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு 29 வருஷம் இருந்து மறித்த ஒரு சீடர் மத்தேயு தான். பர்தமேயு சாவு பற்றி எந்த விவரமும் உனக்கு தெரியவில்லை. சிலர் அவர் உயிரோடே உயிரோடே தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார், சிலவர் அவர்கள் சிலுவையில் அடைந்தார்கள் என்று அநேக விதமான பேச்சு வழக்கு இருக்கிறது. தோமா இந்தியாவில் வந்து இங்கேயே மரித்தான். யாக்கோபு சிலுவைக்கு பின்னர் 5 வருஷங்கள் தேவாலயத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். கீழே தள்ளப்பட்டவன் சம்ம மறிக்காதனால் தடியனால் அடித்து அவனை கொன்றார்கள். சீமோன் கானியான அவனும் சாவு பற்றிய விவரமில்லை. கதை என்ற யூதா பர்சியாவில் கொல்லப்பட்டான். ஈரானில் இருக்கிறது அவனுடைய எண்ணம், அவனுடைய உடலும் அங்கு தான் தகனப்பட்டிருக்கிறது. யூதாஸ் கோரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு கேள்வி கேட்குறேன். ஏசு இந்த 12 சீடர்களையும் 11 சீடர்களும் வைத்துக் கொள்வோம், அவருடையவர்களாக மாற்றி விசுவாசத்தில் வைக்க சொல்லிட்டு அவ்வளவு பேரும் இரத்த சாட்சியாக சாகிறான். ஒருதனை பிடிச்சி சிலுவையில் அரைக்கிறான், ஒருதனை தூக்கி எண்ணெய் சட்டியில் போடுறான், ஒருதனை வாளால் வெட்டுறான். ஏன் இந்த இயேசு அவங்களை காப்பாற்ற முடியாதா? ஏன் அந்த இயேசு அவர்களை காப்பாற்றவில்லை? இது அடித்தடி கேட்கப்படக்கூடிய ஒரு காரியம். இதற்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு ஏன் அவர்களை இரத்த சாட்சியாக்க மறிக்க அனுமதித்தார்? பாருங்கள், யாராவது ஒரு ஆள் வந்து நான் வந்து அந்த சமயத்தில் நடந்தது என்னவென்றால் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, அவருடைய கல்லறையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, திருவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான்னு சொல்லி அந்த காவலர்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க அந்த தலைமை ஆசாரியர். அந்த சமயத்தில் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி சென்றார், அதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 12 பேர் தான். இந்த 12 பேர்களும் சொன்னால்தான் ஏன் அந்த அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார் என்பது போல உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 12 பேர்களும் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சி, அவர் பரமேறி போனதற்கு சாட்சி, அவர் செய்த எல்லா அதிசயங்களுக்கும் இவர்கள் சாட்சி. இவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் சொல்றான், நீ எப்படி சொல்லாத, அவர் பரமேறி போகல, அவர் இயேசு எந்த விதமா அற்புதம் செய்யலன்னு சொல்லுடான் அடிக்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவர் ஒன்றும் செய்யாதிருந்தார் ஆனால் அவன் இந்த அவஸ்தைக்கு உள்ளாயிருப்பாங்களா?
இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒன்று ஓடினவங்க இல்லையா இல்லை அப்படி ஒன்றும் நடக்கலையான்னு சொல்லியிருப்பான். ஆனால் தன் உயிரே போனாலும் சரி, இரத்த சாட்சியாக மறித்தாலும் சரி, அவர் தேவ குமாரன்தான் என்று சாட்சி கொடுக்கப்பட்ட தர் எங்கும் கொடுக்கப்படலை, யாரும் கொடுக்கலை. இந்த 12 அப்போஸ்தலர்கள் மட்டும்தான், அந்த 12 பேரும் தான் இரத்த சாட்சியாக தான் மறித்தாலும் இயேசு தேவனுடைய குமாரன் தான், அவர் பரமேறி போனது உண்மைதான் என்று சொன்னார். இதை மட்டும் இயேசு செய்யாமல் விட்டிருந்தாரே ஆனால் இவருடைய இந்த வல்லமையான சாட்சி இந்த உலகத்தில் எங்கும் கிடைத்திருக்காது. இன்று நாம் பார்க்க வேண்டுமானாலும் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தானா கதையா இருக்கலாமோ, இன்று அப்படி சொல்ல மாட்டோம். உயிரோடு எழுந்ததை அவர்கள் பார்த்ததினால் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ தோமா வந்து ஒருவேளை இந்தியாவுக்கு வந்தார், ஏன் இந்தியாவுக்கு வரணும், வந்து இங்கெல்லாம் குத்த போறான், கொல்ல போறான், இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருந்தவங்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, என்ன சொல்லிருக்கணும், என்னை விட்டுருங்கயா, நான் இயேசுமில்ல ஒன்றும் இல்லையா, வீட்டுக்கு போகிறேன், அவன் அப்படி சொல்லலை. ஏன்னா அவன் பார்த்தான், இயேசுவை கண்டான், அவர் தேவகுமாரன் என்பது அவனுக்கு புரிந்தது, அவன் இரத்த சாட்சியாக மறித்தான். இயேசு ஏன் அவர்களை இரத்த சாட்சியாக மறிக்க வைத்தார் என்றார், அவர்கள் தான் அவருக்கு சாட்சி, அவர்கள் தான் இன்றும் உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு உண்மையை செய்தார் என்பதற்கு உங்களுக்கு சாட்சியாக இருப்பவர். உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அதைகளெல்லாம் வாசித்து இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். காரணம் இவர்களுடைய வாக்கு தத்தங்களும் ரோமாபுரியில் பரவியது. ஏன் சுற்றி இருந்த தேசங்களெல்லாம் அவருடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு அவர் தேவகுமாரன் தான், உயிரோடிலிருந்து உண்மைதான் என்பது பரவியது என்றால் இவர்களுடைய இந்த இரத்த சாட்சியாக அவர் மறித்ததின் காரணமாகத்தான். அந்த ஒரு காரியத்தை வைத்துதான் இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதலும் இந்த பரமேறி சென்றதும் அவருடைய எல்லா அதிசய அற்புதங்கள் எல்லாம் 12 சாட்சிகளிடம் மூலமாகத்தான் வழிபா, அதுக்காகத்தான் அவர் சீடர்களை தெரிந்தெடுத்தார், அவர்களை உருவாக்கினார். அதன் பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டு நேரே போகல, உயிர்த்தெழுந்து பிறகு ஒரு 50 கூட இருந்து, ஏ எல்லாரும் விசுவாசத்தில் இருங்க, நான் இருக்கிறேனா பாருங்க, எந்த கேள்வி ஆனாலும் என்னை கேளுங்க என்று அவர் அவர்களுக்கு முன்னாலே அரைமேறி சென்றார். இதற்கு அவன் அப்போஸ்தலர்கள் தேவைப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான காரியம் உலகத்தில் வந்திருக்காது. அவருடைய அவரை பற்றியும் அவருடைய தெய்வத்துவத்தை பற்றியும் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கக்கூடிய காரியம் வந்திருக்கலாம். இனி விசுவாசத்தில் குறைவுள்ளவன், முடிவுரையாக நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் குறைவுள்ளவன் எவனும் ஆண்டவரே என் விசுவாசத்தில் என்னை வர்த்திக்க பண்ணுங்க என்று அவரை கேட்கணும். அவர் உடனே சொல்லுவார், நீ உன் கிரியையெல்லாம் நல்ல கிரியை செய்யும் சொல்வார். நாம் என்னென்ன கிரியை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18:1-9 வரை வாசித்து பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25 வாசியுங்கள், இயேசு சொல்வார், பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், யாரோ எனக்கு தண்ணி கொடுக்கல, என்னை ஜெயில வந்து யாரும் பார்க்கல, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்னை யாரும் விசாரிக்கல, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒற்றுமையா இருக்கணும். சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவன் யார் சகோதரன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு உதவியை யார் நாடுகிறார்களோ அவன்தான் உனக்கு சகோதரன். நீ அந்த சகோதரனுக்கு அந்த உதவியை மறப்பிய நானா, அது தேவனுக்கு உகந்த ஒரு கிரியை அல்ல. ஆகையால் ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் ஆவியினால் வழி நடத்தப்பட்டு மறித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கர்த்தரை கண்டோம், அவர் பரமேறி போனதை நாங்கள் கண்டோம் என்று அவருடைய உயிரை குறிக்காமல் சாட்சி கொடுத்தார்களோ, அந்த மாதிரியான சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, நாங்களும் போது விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்து உம்முடைய இரத்த சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்திலும் உம்முடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும், உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் உம்முடைய மகத்தான ஒரு கிரியையை, உமது மகத்தான அந்த மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். இவைகளை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்வீர். எந்த விசுவாசத்தோடு இந்த சிறிய விண்ணப்பத்தை உமது நேசகுமார் இயேசு கிறிஸ்துவின் பாத மூலமாக உமது பாதப்படியில் வைக்கிறேன் அன்பான பிதாவே, ஆமீன். எனக்கு பிரியமா இருக்கிற அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, இந்த தொலைக்காட்சியினூடாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில நேரங்கள் நாம் ஒருமித்து தேவனை ஆராதிப்போம். அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிறவர் அவர்தான். நம் கதறலை கேட்கிற தேவன் அவர்தான். ஒருவேளை பாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்பாக நீங்க இன்னைக்கு அமர்ந்திருக்கலாம்.
அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு நீங்க இன்னைக்கு ஆராதித்து பாருங்க. நம் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் அது பெரியவைகளா இருக்கும். எல்லாம் என்னோடு கூட உற்சாகமா கைகளை தட்டி, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட ஏலொல்லாம் தேவனே. கையை தட்டி சதா காலமும் உள்ளவர் எல்லாம் சொல்லுங்க, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவர். என்னோடு கூட சேர்ந்து, ஏலொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியல, இந்த இரண்டாவது மாதத்துல பிரவேசிக்க வைத்திருக்கிற தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர்தான். நம் வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை மாற்றுகிறவர் அவர்தான். ஒருவேளை பாரத்தோடு நீங்க இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம், என் தேவன் அவைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். மனந்தீரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தெய்வம் நீரே, மனந்தீரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தெய்வம் நீரே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தெய்வம் நீரே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன். எல்லாம் கையை தட்டி, ஏலொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே, ஏலொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை, மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை, மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட நான், மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட நான், ஏலொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ள எல்லோடு கூட சேர்ந்து, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவர். மீண்டும் ஒரு விசையாய், ஏலொல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவர். எல்லாம் கையை தட்டி, ஏலொல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவர். எல்லாம் சொல்லுங்க விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீர. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா. அப்பா பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் போதே உங்களோட பூரண அபிஷேகம் இருக்கட்டாப்பா. வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில நீங்க உங்க அபிஷேகத்தினால அவங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருங்கப்பா. உதவி செய்கிறவர் நீங்கப்பா, நல்ல எபினேசர் நீங்க தான்ப்பா. பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில இந்த வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யப்பா, ஒரு அதிசயத்தை செய்யப்பா. உங்க உதவின் கரம், உங்க உதவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும்ப்பா. செய்தீரையா உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட, மீண்டும் எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்து. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அப்பா உதவி செய்கிற தேவன் நீங்க தான். எல்லா பிள்ளைகளுக்கும் பார்த்து கொண்டிருக்கும் போது
ஏற்ற உதவிகளை ஏற்ற வேலையில சகாயம் செய்கிற தேவன் நீங்க தான். ஒரு சகாயத்தை அனுப்பி நீங்க உதவி செய்யுங்க. ஏலெல்லாம் தேவனே சதகாலமும் உள்ளவரே, ஏலெல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவர். எல்லோடு கூட சேர்ந்து ஏலெல்லாம் தேவனே சதகாலமும் உள்ள, கைய தட்டி சொல்லுங்க. ஏலெல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்த, அவர் தான் உயர்ந்தவர். மீண்டும் ஒரு விஷயம், ஏலெல்லாம் தேவனே சதகாலமும் உள்ளவரே, ஏலெல்லாம் தேவனே நீர் என்றும் உயர்ந்தவரே, ஏலெல்லாம் தேவனே சதகாலமும் உள்ளவரே, ஏலெல்லாம் தே. அந்த உன்னத வகையின் வல்லமை, உன்னத வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அவருடைய பூரண அசைவாடுதல், அவருடைய பூரண அசைவாடுதல். அவருக்கு ஆரம்பமும் துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரே ஒரு தெய்வம், அவர் தான் ஆதியும் அந்தமுமானவர். உங்க வாழ்க்கையில ஒருவேளை என் வாழ்க்கை எங்க போய் முடிய போதுன்னு தெரியல நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கைக்கு என்ன நேரிட போதுன்னு நினைச்சிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அவர் புதிய ஆரம்பத்தை தருகிறவர். உங்க வாழ்க்கையில சதா காலங்களும் நிலைத்திருக்கிற தெய்வம் அவர். புதிய துவக்கத்தை கட்டளையிடுகிறார், புதிய எல்லை உங்களுக்கு காண்பிக்கிற தெய்வனா இருக்கிறார். தேவனே சதகாலமும் உள்ள